அடுத்து காயல்பட்டினம் ஜவாஹிராங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு கேட்டால் ஒரு ஹதீஸை அரபில் அனுப்பி இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ஆசிம் பின் ஹுமைத் என்கிறவர் சொல்கிறாரு ஆயிஷான் நாயிட்ட நான் கேட்டேன் என்ன கேட்டேன் கேட்டால் இரவு தொழுகை ரசூல் செல்லாலை செல்லம் எதை கொண்டு தோக்குவார்கள் பிமாக்கான ரசூல் உள்ளாஹி செல்லாலை செல்லம் எஸ் தஃ கியாமல் லெய்லி இரவு தொழுகையை ரசூல் செல்லாலை செல்லம் எதை கொண்டு தோக்குவார்கள் என்று நான் கேட்டேன் அப்போ கால தாய் சார் சொல்கிறாங்க லக்கது அன் தனி அன்சையின் என்னிடத்தில் ஒரு செய்தி நீ கேட்டிருக்கிறாய் மாசாலணி அகதும் அன்பு அகதும் இதை பற்றி ஒத்தனை கேட்டதே இல்லை யாரும் கேட்காத ஒரு செய்தி இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்கிற என்கிட்ட கேட்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ரசூல் சல்லாஹிசலம் இரவு தொழுகை எப்படி ஆரம்பிப்பாங்க என்பதை வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா கான ரசூல் உள்ளி சலா அலிசல்லம் யூ கப்யூர் அஷரன் இரவு தகஜ தொழுவதுக்கு முன்னாடி தொழும்போது பத்து தடவை அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள் கபீர்னா தக்பீர் சொல்வார்கள் அல்லாஹ் அக்பூர் சொல்லுவாங்க ஓய் அஹமது அசரன் பத்து தடவை அலஹம்துல்லா சொல்லுவாங்க ஓய் சபியூஹரன் பத்து தடவை சுஹான் எல்லாம் சொல்லுவாங்க ஓய் ஹல்லில் அசரன் பத்து தடவை லாயி லாஹில் எல்லாம் சொல்லுவாங்க ஓய் தகபீர் அசரன் பத்து தடவை இஸ்திக்பார் அதாவது அஸ்திரலா பாவமண்டி அதை சொல்லுவாங்க ஓய் எக்கூடு அப்புறமேல் சொல்லுவாங்க அல்லாஹூ மஹபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு வகுதி எனக்கு நேர்வழி காட்டி விடு வருக்குன்னு எனக்கு ரிசுக்கு செல்வத்தை வழங்கி விடு வாஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு அவது பில்லாகி அல்லா உன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறோம் இந்த இயற்கையில் மக்காமல் இவங்களுக்கு ஏமா கேமத்து நாளில் உள்ள நெருக்கடியை விட்டு உன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வார்கள் அப்போ இரவு தொழுகையை தோக்கும் பொழுது என்ன சொல்லணும்னு கேட்கும் பொழுது திடீர்னு கட்டி தொழுகிறாம இதெல்லாம் சொல்லிவிட்டு செய்யணும் அப்படின்ட்டு இந்த ஹதீஸில் இருக்குது இது சரியான ஹதீஸான்னு கேட்குறாங்க சரியான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் வந்து நசையில் இருக்குது நிறைய நூல்கள் இருக்கிறது நசையில் உள்ள ஒரு ஹதீஸை நான் பார்த்ததா சரியான ஹதிசாக இருக்குது ஒரு ஹதிஷ் சரியாக இருந்தால் போதும் அப்போ இது இந்த துவாக்களை வந்து தக்பீர் தஹரிமாவுக்கு பிறகு தொலைக்கி உள்ள ஓதணுமா தொலைக்கி வெளியே ஓதணுமான்னு கேட்குறாங்க எதை கொண்டு தோக்குவார்கள் வருதுல எதை கொண்டு தோக்குவார்கள் சொன்னாலே வெளியே நான் தொலைக்கு உள்ள ஓதுறதுக்குன்னு ஒரு முறையை ரசூலாக கற்று தந்துட்டாங்க அது வஜ்ஜகத்துவோதணும் ஓதணும் அப்புறம் பிரகந்தோ அதுதான் கற்று தந்துருக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது அது துவா ஓதிரெல்லாம் வந்திருக்க இல்லையா இதுகளெல்லாம் தொழுகையை ஆரம்பிக்க எதை கொண்டு தோக்குவார்கள்னா தோக்குறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் தொழுகையை தகவீர் கட்டுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறமேல இரவு தொழுகையை தோக்கணும் இதுதான் சரியான முறை சுற்றுலா தோக்குவார்கள் இதுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னதாக அதிசல இல்லை எதை கொண்டு தோக்குவார்கள் கேட்கும் பொழுது அப்போ ரசூசலாளர்கள் இதெல்லாம் செய்வாங்க என்று ஆயுஷனாகி அதை எடுத்து சொல்கிறாங்க இதுகளை எல்லாம் ஆயுஷனாகி கேட்குற மாதிரியே அவங்க ஓதிருக்கிறாங்கன்னு வழங்குது அவங்க சுபா இதெல்லாம் பற்றி சொல்ல முடியும் சுபா நாளாக சுபா நாளாக வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆடத்தால் கேட்குற சத்துவதில் அதெல்லாம் ஓதிவிட்டு செய்யணும் என்பது தான் சரியான விஷயம்